ஹலோ சில்ட்ரன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் க்ரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், மேத்யூ சாப்டர் 2, மத்தேயு 2 அதிகாரத்தில் உள்ளது. ஸோ இன்னைக்கு நம்ம யாரை குறித்து பார்க்க போகிறோம்? வைஸ் மென் அண்ட் ஸ்டார்ஸ். அப்படியே அந்த கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எங்கே வராங்க? ஜெருசலேமுக்கு வராங்க. In a land to the east, wise men saw a new, large, bright star in the night sky. It was a sign to them that a new king had been born. They packed gifts for the new king and set off to find him. அப்ப இந்த வைஸ் மேன் அல்லது இந்த சாஸ்திரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? எதுக்கு அப்படி கேட்கிறாங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அந்த ஸ்டாருக்கு அடையாளம் என்ன? யூதருக்கு ராஜாவாக ஒருத்தர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும், சரியா? உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த ஸ்டாரை ஃபாலோ பண்ணி எங்கே வந்து இறங்குறாங்க? ஜெருசலேமில் வந்து இறங்குறாங்க. அந்த ஜெருசலேமில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என்குயரி பண்ணுறாங்க. Where is the one who has been born king of the Jews? We saw his star when it rose and have come to worship him. ஏன் அப்படி கேட்குறாங்க? அவங்க என்ன சொல்கிறாங்க? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் அப்படின்னு சொல்லி இந்த வைஸ் மேன் அங்கே என்குயரி பண்ணுறாங்க. அவங்களுடைய ரீசனை சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் வர்ஷிப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. இவங்க இப்படி என்குயரி பண்ணுறது, இவங்க கேட்குற இந்த செய்தியை கேட்டதும் யாருக்கு கலக்கும்? அங்குள்ள கிங். அந்த கிங் பேர் என்ன? ஹெரோத். When King Herod heard this, he was disturbed to find out about a new king being born. He called together the chief priests and teachers of the law to ask them where the promised Messiah was to be born. உடனே அவர் என்ன பண்ணுறாரு? ஹெரோது எல்லாரையும் கூப்பிடுறாரு. யாரெல்லாம் கூப்பிடுறாருன்னு பார்த்தா, ஆசாரியர், பிரீஸ்ட், வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லெஹேமிலே பிறப்பார். அது ஏன் என்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லெஹேமே யூதாவின் பிரபுக்களின் சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்ப இந்த மாதிரி அவங்க ஆன்சர் பண்றாங்க. யாரு? இந்த பிரீஸ்ட், வேற அந்த டீச்சர்ஸ், அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க? இந்த ஹெரோத்துக்கு ரிப்ளை பண்றாங்க. யூ பெத்லெஹேம் ஆர் நாட் தி லீஸ்ட் ஆஃப் தி லீடர்ஸ் ஆஃப் ஜூடா. அவுட் ஆஃப் யூ will come a king who will lead my people the Jews. அப்படின்னு சொல்லி இந்த priests and teachers எல்லாரும் இந்த ஹெரோதுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க. உடனே ஹெரோத் என்ன பண்ணுறாரு? ஒரு சீக்ரெட் மீட்டிங் வைக்கிறாரு. யாரை கூப்பிட்டு? இந்த வைஸ் மேன் எல்லாம் கூப்பிட்டு வைக்கிறாரு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? இந்த மாதிரி இந்த யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற எங்கே, அதை திட்டமாக நீங்கள் விசாரிங்க. திட்டமாக விசாரித்து நீங்கள் போய் பிள்ளை குறித்து அது எங்கே பிறந்திருக்கு அப்படிங்கிறது குறித்து எனக்கு தெரிவிங்க. ஸோ தட் நானும் வந்து என்ன பண்ணுவேன், அந்த பிள்ளையை பணிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி ஹெரோத் சொல்கிறார், சரியா? இப்போ இதை கேட்ட வைஸ் மேன் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க? ஃபாலோ பண்ணுறாங்க. என்னத்தை ஃபாலோ பண்ணுறாங்க? அந்த ஸ்டாரை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த ஸ்டார், அந்த நட்சத்திரம் அழகாக முன்னாடி போயிட்டுருக்கு. இந்த வைஸ் மேன், இந்த சாஸ்திரிகள் அதை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. த வைஸ் மேன் செட் ஆஃப் அண்ட் வேர் ஓவர் ஜாய்டு வென் தே சா த ஸ்டார். இட் லெட் தெம் டு பெத்லெஹேம் அண்ட் டு த பிளேஸ் வேர் மேரி, ஜோசப் அண்ட் த யங் சைல்டு ஜீசஸ் வேர் ஸ்டேயிங். இப்போ இந்த நட்சத்திரம் என்ன பண்ணுது? அவங்களுக்கு அழகாக வழி காட்டுது. அந்த நட்சத்திரம் போகும்போது அதை இவங்க என்ன பண்ணுறாங்க? அப்படியே ஃபாலோ பண்ணி போகிறாங்க. கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். கரெக்டாக எந்த இடத்துல அந்த ஸ்டார் நிற்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தா,
அந்த ஸ்டாருக்கு நேர் கீழே மேரி, ஜோசப் அண்ட் த நியூ கிங் த ஜீசஸ் கிரைஸ்ட் அ பேபி பாய் அந்த பிறந்திருக்கிற அந்த வீட்டுக்கு மேலே வந்து நிற்கிது. ஸோ இதுதான் இன்றைய ஸ்டோரி. ஸோ நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன, இப்போ இந்த ஸ்டோரியில் மேஜர் ரோல் யாருக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் எல்லாருமே அழகாக சொல்லுவீங்க, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவீங்க, சரியா? ஏன்னா இந்த நட்சத்திரத்துக்குள்ளே தான் மெயின் ரோல். அப்போ இந்த நட்சத்திரம் என்ன பண்ணுது, இந்த ஸ்டார் என்ன பண்ணுது, அழகாக கைட் பண்ணுது, அழகாக வழிகாட்டுது. அதை ஃபாலோ பண்ணி அந்த வைஸ்மேன் என்ன பண்ணுறாங்க, ஏசப்பா பிறந்த இடத்துக்கு நேராக கரெக்டாக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ரீச் ஆகிறாங்க, சரியா? ஸோ இந்த அருமையான நாட்களில் இந்த கிறிஸ்மஸ் சீசன் டைமில் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம், நம்ம எல்லோரும் வீட்டில் எல்லாம் ஸ்டார் தொங்க போடுவோம், பார்த்துருக்கீங்களா? நம்ம நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணுவோம், பட் அந்த டெக்கரேஷன்ஸில் ரொம்ப முக்கியமாக என்ன இருக்கும், ஸ்டார் இருக்கும். அப்போ இந்த ஸ்டாருக்கு என்ன அர்த்தம், எதுக்கு நம்ம ஸ்டார் கட்டுறோம்? அப்போ நம்ம வீட்லேயும் நம்மளுடைய உள்ளத்துலேயும் ஏசப்பா பிறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான செய்தியை இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் தெரிஞ்சுக்கிடணும், நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும். ஏன் இந்த வீட்டில் ஏசப்பா பிறந்திருக்காங்க, இந்த வீட்டில் உள்ளவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தில் ஆண்டவர் பிறந்திருக்காங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய சந்தோஷமான செய்தி. அதனால் நாட் கம்பல்சரி நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கலாம், மம்மி டேடி கம் ஆன் வில் பை ஒன் ஸ்டார், நம்ம உடனடியாக ஒரு நட்சத்திரத்தை வாங்குவோம், நம்ம வீட்டுக்கு வெளியே தொங்க போடுவோம், இந்த கிறிஸ்மஸை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம், ஏசப்பா நம்ம வீட்டில் பிறந்திருக்காங்க, ஏசப்பா நம்ம உள்ளத்தில் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்டார் மூலமாக தெரிவிப்போம். மம்மி பேரண்ட்ஸ்கிட்ட கேளுங்க. ஒரு சாதாரண நட்சத்திரமே ஆண்டவருடைய நற்செய்தியை பறைசாற்றுது அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் நீங்களும் நானும் ஆண்டவருடைய குட்னஸை குறித்து நம்ம சும்மா இருக்கலாமா, இருக்கவே கூடாது. நம்மளும் என்ன பண்ணணும், ஆண்டவருடைய பிறப்பு நற்செய்தியை அநேகருக்கு அறிவிக்கணும், அநேகருக்கு தெரிவிக்கணும். அப்படிப்பட்டவங்க எப்படிப்பட்ட ஸ்டாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. ஏன்னா ஸ்டாரை குறித்து தியானிக்கிறதுனால ஸ்டாரை குறித்து ஒரு அருமையான வசனம், என்ன வசனம், டேனியல் சாப்டர் 12:3, தோஸ் who are wise will shine like the brightness of the heavens, and those who lead many to righteousness like the stars forever and ever. Daniel 12:3. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள், அப்போ அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்னா என்ன அர்த்தம், அநேகருக்கு ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பை, ஆண்டவராகிய இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்கிறவர்கள். ஸோ நாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் சே கிரைஸ்ட் வாஸ் பார்ன் ஃபார் யூ அண்ட் மீ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறத அந்த நற்செய்தியை நம்ம அறிவிப்போம். நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரகாசத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிப்பார். ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.